ஞானவேல் எங்கள் குடும்பத்தில் நான் பெறாமல் பெற்ற பிள்ளை. காத்தி அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. ஒன்றா படித்தவங்க ஒரு ப்ரொடியூசராகி இவர் ப்ரொடியூஸ் பண்ண வர அவர் நடிப்பார் என்று அவர் குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் நாங்கள் யாரும் கனவு கூட காணவில்லை. சூர்யாவும் காத்தி வச்சு இந்த ஸ்டுடியோக்கில் மிகச்சிறந்த படங்களெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவும் தெலுங்கும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராமராவ் அவர்களும் நாகேஸ்வர அவர்களும் கொண்டாடப்பட்ட நடிகர்கள். நான் குழந்தையாக இருக்கும்போதே சந்திரகாரம்னு ஒரு படமெல்லாம் வந்ததில் ராமராவும் சாவித்திரியெல்லாம் நடிச்சிருப்பாங்க. தேவதாஸ் படம் 54 55 வந்தது, பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. நாகேஸ்வரா அவர்கள் தன்னுடைய 100வது பட விடுவாக பேசும்போது, நாகேஸ்வராவை நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் தேவதாசை வந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். அது மாதிரி சரித்திரம் படைத்த படம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேவதாசை அப்படி கொண்டாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து ராமராவ் நாகேஸ்வரா பெரிய அண்ணன் மாதிரி தான். வாகி ஸ்டுடியோவில் தான் வந்து மாயாபஜார் படம் எடுத்தாங்க, அவர் கிருஷ்ண வேஷம் போட்டார். அதே மாதிரி நாகேஸ்வராவ் சொந்த அண்ணன் மாதிரி தான். அந்த இவங்க வேறு யாரோ ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1942 பிஎஸ் சின்னப்பா வச்சு கண்ணகி படம் எடுத்தாங்க. கண்ணகி படத்தை நடித்த கண்ணாம்பா மாதிரி ஒரு தமிழ் பெண்ணே டைலாக் பேச முடியாது. இன்றைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் 1942 கண்ணாம்பா பேசின வசனத்தை தமிழ் நடிகர்களே பேச முடியாது. அதுக்கப்புறம் 65 வந்து பூம்புகார் என்ற படத்திலே விஜயகுமார் அவர்கள் நினைத்தார்கள். விஜயகுமார் நடிக்கும்போது கூட கண்ணம்மாவே நடிக்க முடியுமான்னு பயந்து நடித்தாங்க. அப்படி மாதிரி நெருப்பு மாதிரி பேசுவாங்க. அந்த நடிப்பை அப்படியே பயன்படுத்தி தான் மனோகராவில் அம்மா வருஷத்தில் போட்டாங்க. அது அந்த எஸ் வரலட்சுமி சிங்கார கண்ணேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, வீரபாண்டி கட்டவங்கல்ல அந்த அம்மா. எத்தனை ஆர்டிஸ்ட் சாவித்திரி மாதிரி கிடைப்பாங்களா, பானுமதி அஷ்டாவதானி அந்த அம்மா பெயிண்ட் பண்ணுவாங்க, அவங்களே கதை வசனம் எழுதுவாங்க, டயலாக் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது பானுமதி. அந்த மாதிரி அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாம் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டை நம்ம கொண்டாடிட்டோம். தமிழ் சினிமாவில் பானுமதி தெலுங்கு நடிகன்னு நாம் இப்போ நினச்சதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெலுங்கில் பூரா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பியா. ஏன் இப்போ பிரிஞ்ச ராமராவை சொல்லி பிரிஞ்சு போக வரைக்கும் எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான் இதான். இந்த அல்லு அர்ஜுன் வந்து இங்கே வளர்ந்த பையன்தானே, அவர் தமிழ் தெரியலான தான் நீ வார்த்தை பண்ணும். தமிழ் ரொம்ப பிரமா பேசுவார், ரொம்ப அழகாக இருக்கார். அல்லு அர்ஜுன் வந்து ஒரு 1966 வாக்கில் வந்திருந்தானா, ஆனால் எனக்கு இவன் போட்டியாக வந்திருப்பான். நான் முருகன் வேஷம் போட்டேன், 37 பேருக்கு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிறது, எனக்கு தான் முருங்கை வருஷம் போட்டேன். அநேகமாக வந்திருந்தானா இந்த பையன் எனக்கு போட்டியாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன். பல்லு கண்ணு மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படைப்படி அந்த தலைமுறை வந்து உள்ளே வந்துருக்க, அவன் தாத்தாவுக்கு பெரிய ஆக்டர், அவங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்டர். அந்த பரம்பரையிலே 3வது தலைமுறை, எங்கள் வீட்டில் 2வது தலைமுறை தான் இருக்குது, இல்லை 3வது தலைமுறையாக ஒரு நடிகன் வந்திருக்கிறான். அவர் சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பிலே வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.